இந்த பையனுக்கு என்னதான் பிரச்சனையா? இப்ப இவனை என்ன பண்றன்னு பாரு. என் பேரு சிவா, புரியுதா? ஆண்டி இந்தாங்க பேக். தேங்க்ஸ் சிவா, உண்மையிலே நீ கலக்கிட்ட. திருடன் திருடன், சீக்கிரம் புடிங்க திருடன், யாராவது சீக்கிரம் புடிங்க திருடன். என்னோட ஏரியாவுல திருட்டா? இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் இருக்கிற ஏரியாவுல திருட்டா? என்னோட பேரு லட்டு சிங், ஆனா நான் ரொம்ப கோரசோரமானவன். இங்க இருந்து சரியா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடன் கூட திருடனும்னா பயப்படுவான். ஏன் தெரியுமா? இந்த லட்டு சிங் மேல இருக்கிற பயம் தான். திருடெல்லாம் திருட்டு தொழில விட்டுட்டு உத்தமனா மாறிக்கிட்டு இருக்கான். புரியுதுல்ல? என்ன சார் நீங்க இப்படியா மிதிப்பீங்க? மிதிச்ச மிதில பூகம்பமே வந்துடுச்சு சார். அப்படியா சார்? அங்க பாருங்க சார், எரிமலையில இருந்து புகை வருது. என்னது? அதனாலதான் சார் இந்த அதிர்வு ஏற்பட்டிருக்கு. அப்படியா? எரிமலையில இருந்து புகை பார்த்து நாங்க மட்டும் பயப்பில்ல, உங்க பேண்ட்டும் பயந்து கீழே இறங்கிடுச்சு சார். மேல தூக்கி விடுங்க சார். சரி, எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. இங்க என்ன படமா காட்டிக்கிட்டு இருக்காங்க, போக. டானுக்கெல்லாம் டான்டா, எதிர்க்கிறவனுக்கு யமண்டா. இப்போ நீ ஏன் சிரிக்கிற?
நீங்க சிரிக்கிறீங்களே பாஸ். ஆமா, நீங்க ஏன் சிரிச்சீங்க? நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த விதாஸ் ஊர்ல என்னோட வெப்பன் ஃபேக்டரிஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு. அதுக்கு இந்த எரிமல உதவ போகுது. இதுல இருந்து வரக்கூடிய லாபா குழம்பு ஒட்டுமொத்த ஊரையும் அழிச்சிட போகுது. அதுக்கப்புறம் என்னோட வெப்பன் ஃபேக்டரிய நான் ஈஸியா ஓபன் பண்ணிடுவேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. இந்த ஒட்டுமொத்த ஊரும் எனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் இங்க என்னோட வெப்பன் ஃபேக்டரிஸும் வந்துடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பாஸ், இந்த எரிமலையில இருந்து லாவா வெளியே வரவே வராது, வெறும் புகை மட்டும்தான் வரும். நான் இந்த வெல்கேனோக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்ப போட்டு வெடிக்க வைக்க போறேன். அந்த பிளாஸ்டால எரிமலைக்குள்ள இருக்கிற லாவா குழம்பு எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். நான் பாட இன்றொரு நாள் இந்த ஐயாவை வச்சுக்கிட்டு சமையல் பண்றதுங்கிறது பெரிய பாடா இருக்கும் போல இருக்கேன். உனக்கு யாரு பீமசேனன் பேர் வச்சது? ஒரு பாட்டுக்கு போய் இந்த அளவுக்கு பயந்து நடுங்கறியப்பா. சரி சரி, எப்படியோ சமையல செஞ்சு முடி. ஜ்வாரங்கள் உள்ளே யாரோ உள்ளேதான் போறாங்கோ. சிவா, எங்கப்பா இருக்க? மார்ஷல் ஆர்ட்ஸ் எங்கப்பா பிராக்டிஸ் பண்ணே? ஜாக்கிரதையா இருக்கணும். என் ரூம்ல அங்க இங்கன்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், பார்த்து வரணும். அத எப்படிப்பா அப்படின்னு மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ற? நான் ஒரு ஸ்பெஷலான ஷூவை தயாரிச்சிருக்கேன். இத வச்சு நம்மளால சீலிங்ல கூட நடக்க முடியும். ஏய், இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. சரி சரி, வாங்க ஹோம்வொர்க்க முடிக்கலாம். இல்லனா உன் தாத்தா இங்க வந்து ஆன படிபட ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கு அப்புறம் நாம காலிதான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? ஆனா எனக்கு புடிக்காத ஏதோ. இங்க இருந்து விழுந்தா என்ன ஆகுறது? எதுக்குடா இப்படி பயந்துகிட்டே இருக்க? நான் டெல்லியில இருக்கும்போது இந்த ஐஃபில் டவர் இருக்குல்ல, ஐஃபில் டவர் அது மேலேயே ஏறி போய் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐஃபில் டவர் டெல்லியில இல்ல அறிவாளி, அது பாரிஸ்ல இருக்கு. இல்ல, ஏன் டெல்லியில ஒண்ணு இருக்குல்ல. அம்மா, அங்க என்ன விழுந்தது? இது பாம் மாதிரியே இருக்கே. பாம் எடுத்துட்டு இவங்க வாழ்க்கை நோக்கி எதுக்கு போறாங்க? நான்
ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. வாங்க போலாம். இந்த ஒட்டுமொத்த ஊரையும் அழிக்கிறதா அவங்களோட பிளானா இருக்கு போல இருக்கு. சிவா, அவங்க ரொம்ப மோசமானவங்க போல, கொஞ்சம் ஜாகிரதையா இரு. சிவா எங்க இருக்கா? அவ அங்க போயிட்டு இருக்கான். உடனே அவனை காப்பாத்துங்க, அவனுக்கு பெரிய ஆபத்து. கிடைச்சிருக்க தகவல் படி சில சமூக விரோதிகள் எரிமலைக்குள்ள பாம போட்டு லாவாவை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அப்படி வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அங்க பாருங்க, ஒரு சின்ன பையன் அவங்களை தடுக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட பேரு சிவா. இந்த பையனோட தைரியத்தை நான் என்னன்னு சொல்றது, இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்த இந்த பையன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது முடியுமா? சிவா இப்ப என்ன பண்ணுவான்? அவனுக்கு முன்னாடி வழியே இல்ல. இதோ சிவா திரும்பி வரப்போறான். இப்ப எங்கடா செல்லும் போவ? ஒழுங்கா எங்க கூட வந்துரு. கலாட்டா பண்ணுனடா. அந்த பையன் இப்ப மறுபடியும் அந்த மோசமான பாதையில போய்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ண போறான்? வழி இல்லாத பாதையில அவன் எங்கதான் போக போறான்? உனக்கு மனசுல ஹீரோ நினப்பு இல்ல? இந்த வழியா யாரும் இது வரைக்கும் போனதே இல்லை. தம்பி சிவா வேண்டாம். என்னால இதை நம்ப முடியல.
தம்பி நீ ஒரு சூப்பர் ஹீரோடா. சீக்கிரமா பாம்ப எடுத்து உள்ள போடுங்க. இங்க நீ வந்தது பெரிய விஷயம் இல்லடா பையா, ஆனா இங்க இருந்து நீ திரும்பி போறதுதான் பெரிய விஷயம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள், வருத்தப்படுவீங்க. பையனை பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்லணும் பையா? சிவா, என்னோட பேரு சிவா. சொல்லாதீங்க அங்கிள், அப்புறம் வருத்தப்படுவீங்க. வருத்தப்படுவீங்கன்னு சொன்னா கேக்கணும். வேற உன்ன என்னன்னுதான் கூப்பிடுறது? சிவா, என்னோட பேரு சிவா. எதிர்க்கிறவனுக்கு யமண்டா. இப்ப முடிஞ்சா உள்ள போட்ட பாம்ப எனு, வெறும் 15 நிமிஷம் தான் இருக்கு. போலீஸ் அங்கிள், நீங்க இவனை பாத்துக்கோங்க, பாம்ப நான் பாத்துக்கிறேன். எஸ் சார். நான் எதுக்கு இவனை சார்னு கூப்பிட்டேன்? Ah!
உயிரை பணைய வச்சு இந்த ஒட்டுமொத்த ஊரையே காப்பாத்திட்டான். இன்னைக்கு இந்த விதாஸ் நகரத்தையே காப்பாத்தி இருக்க தம்பி. ஓ ஐ சல்யூட் யூ.